होता है तो उसको जेल जो करना हो तो कर लीजिए, लेकिन मेरा घर बदल जाएंगे। उसका भीख माँ के लाएगी तो अपने घर में खा लेगी तो रोटी खा जाएगी। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். காட்டில் தீப்பத்தி எரியும் போது அது காட்டை மட்டும் எரிக்காது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சாம்பலாக்கிவிடும். இந்த வார்த்தை பிஜேபிக்கும் பொருந்துகிறது, ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பொருந்துகிறது. இந்த நாட்டில் எந்த ஹிந்துத்வா என்கிற விதையை விதைத்து எந்த ஹிந்து ஆபத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கட்டுக்கதையை இவர்கள் எடுத்து வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறித்தவர்களுக்கு எதிராக எந்த ப்ரொபகண்டாவை பரப்பினார்களோ, அந்த ப்ரொபகண்டா வழியாக எத்தனை இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்தார்களோ, புல்டோசரை வைத்து இடித்தார்களோ, இன்னைக்கு அதே தீ அதே புல்டோசர் இவர்களுடைய வீட்டையும் இடிக்க தொடங்கிவிட்டது. அன்னைக்கு கைத்தட்டி சிரித்த நபர்கள் இன்னைக்கு அவர்களுடைய வீடு இடிக்கப்படும் போது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவம் பிஜேபியின் மூத்தரம் கல்ச்சர் எந்த அளவில் இந்த நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கியிருக்கிறது என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். கடந்த 3 நாட்களாக ஒரு வீடியோ வைரலானது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு ஏழை தலித் மீது எந்த அளவில் ஒரு மிருகம் மூத்திரத்தை பெய்ந்து கொண்டிருந்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். ஒட்டுமொத்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு முன் இந்த நபருடைய வீடு எப்படி இடிக்கப்பட்டது என்று அதை நீங்கள் பாருங்கள். அந்த வீடு இடிக்கப்படும் போது அவர்களுடைய தாயார் எப்படி கதறி அழுகிறார் என்கிற அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு பின் நடந்த உண்மையை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன், பாருங்கள். उसका भीख माँ के लाएगी तो अपने घर में खा लेगी तो रोटी खा जाएगी। இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது இந்த நபரை கைது செய்து மத்திய பிரதேஷ் போலீஸ் கூட்டிச் செல்லும் போது இவரை மத்திய பிரதேஷ் போலீஸ் கைது செய்து கூட்டிச் செல்கிறதா, அல்ல இவர்தான் மத்திய பிரதேஷ் போலீஸை கூட்டிச் செல்கிறாரா என்கிற ஒரு வீடியோ வெளிவந்தது. எந்த அளவில் கம்பீரமாக முக்காடை போட்டுக்கொண்டு இந்த நபர் நடந்து சென்றார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வீடியோ வெளியானதற்கு பின் கூட இந்த நபருடைய அகங்காரம் உடையவில்லை என்கிற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு வெளிவந்தது. அதாவது பிஜேபி தலைவராக இருந்தால் எதை வேணாலும் செய்து விடலாம், உங்களை எந்த விதமான போலீஸும் எதுவுமே செய்யாது. இப்போ இந்த விஷயத்தில் டேமேஜ் கண்ட்ரோல் நடக்க தொடங்கிவிட்டது. அதாவது இந்த நபர் மீது நாங்கள் வழக்கை போடுகிறோம், இந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று பல்வேறு விஷயங்கள். இந்த புல்டோசர் நடவடிக்கையும் அந்த வழியில்தான். சரி, என்னதான் நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ வைரலாகிறது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு ஏழை தலித் ஆதிவாசி பழங்குடியினர் ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்கு வெளியில் உட்கார்ந்திருக்கிறார். எதிரில் இருக்கக்கூடிய நபர் கையில் சிகரெட் புகையை விட்டுக்கொண்டு அந்த நபர் மீது மூத்திரத்தை பெய்யக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நபரை பற்றி பார்க்கும்போது இன்னொரு செய்தியும் வெளிவந்தது. இந்த வீடியோ உண்மையான வீடியோ அல்ல, இது ஃபேக்கான வீடியோ. பிஜேபியினர் மீது ஒரு சில எதிர்கட்சி தலைவர்கள் இது போன்ற பொய் ப்ரொபகேண்டாவை பரப்ப தொடங்கிவிட்டார்கள் என்கிற ஒரு வதந்தியை பரப்ப தொடங்கினார்கள். அதாவது ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான வாதங்கள் விவாதங்கள் அனைத்துமே வெளிவந்தது. ஆனால் இந்த வீடியோவை பற்றி அலசி ஆராயும் போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், இந்த வீடியோ நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல, 1 வாரம் 10 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல, இந்த வீடியோ 1 வருடத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ. அப்போது இந்த சம்பவம் 1 வருடத்திற்கு முன்பே அங்கு நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த நபர் மீது எந்த விதமான வழக்கும் எடுக்கப்படவில்லை, இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை.
இந்த வீடியோ ஒரு வருடமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறது, வைரல் ஆகியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த வீடியோ வெளிவந்தால் கூட யாருமே இந்த நபர் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை, எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை. இந்த நபருடைய அந்த பயம், பிஜேபியின் லீடர் எதை வேணாலும் செய்து விடலாம், எங்களை தாக்கலாம், மிரட்டலாம், அதனால் இந்த நபரை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நடந்த சம்பவம் இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பஹரி போலீஸ் ஸ்டேஷனில் பர்வேஷ் சுக்லா, இந்த நபருடைய பேர் பர்வேஷ் சுக்லா, பிஜேபியுடைய ஒரு தொண்டன், சாதாரணமான அடித்தட்டு தொண்டன். இந்த நபர் மீது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஸ்கெட்யூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல் ட்ரைப் SCST ஆக்டுக்கு கீழே இந்த நபர் மீது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நபர் மீது இன்னும் ஒரு சில வழக்குகள் போட்டிருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த வீடியோ வைரலான உடனேயே சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் உடனடியாக ஒரு ட்வீட்டை போடுகிறார். இந்த நபர் செய்த தவறு மிகவும் கொடூரமான தவறு. இந்த நபர் எங்கே இருந்தாலும் இந்த நபரை நாங்கள் கைது செய்து விடுவோம், கைது செய்து இந்த நபர் மீது என்ன சேவை போடுவோம் என்று கூறியிருக்கிறார். இந்த நபர் யார் என்று நாம் பார்க்கும்போது, பர்வேஷ் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எம்எல்ஏ கேதார்நாத் சுக்லா, பிஜேபியின் எம்எல்ஏ கேதார்நாத் சுக்லாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த நபர் இருக்கிறார். சித்தி என்கிற தொகுதி மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. உடனடியாக கேதார்நாத் சுக்லா யாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த நபர் இருந்தாரோ அவர் வெளிவந்து, இல்லை இல்லை, இந்த நபருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, இந்த நபர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார். ஆனால் அதற்கு பின் இரண்டு டாக்குமெண்ட்ஸ் எங்கள் கையில் கிடைச்சது. ஒரு டாக்குமெண்ட்டில் இவரும், அதாவது கேதார்நாத் சுக்லாவும் பர்வேஷ் சுக்லாவும் ஒன்றாக எடுக்கப்பட்ட அந்த படம், அந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபியுடைய இன்டர்னல் டாக்குமெண்ட்டில், அதாவது உள்கட்சி டாக்குமெண்ட்டில், பர்வேஷ் சுக்லாவுடைய பெயர் பிஜேபியின் தொண்டர் பட்டியலில் இருப்பதாக அதையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். இந்த ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து விடுங்கள். ரூஸ்டர் நியூஸ் டீம் தீன்தயாள் சாஹு, அதாவது இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்த நபரை தேடி கண்டுபிடித்தும் அவரிடம் நாங்கள் கேட்டு விசாரிக்கும் போது அவர் கொடுத்த பதில், இது வந்து இன்றைக்கி நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது சார், இது ஒரு வருடத்துக்கு முன்பே நடந்த சம்பவம், என்னுடைய கடைக்கு வெளியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதாவது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் ஆஃபீஸ், பஞ்சாயத் ஆஃபீஸிற்கு பக்கத்தில் தான் என்னுடைய கடை இருக்கிறது. கடைக்கு வெளியில் என்னுடைய கடைக்கு தான் இந்த நபர் வந்திருந்தார் ரீசார்ஜ் செய்வதற்காக. ரீசார்ஜ் செய்துவிட்டு அங்கே ஃபோனை நோண்டி கொண்டிருக்கும் போது தான் பர்வேஷ் சுக்லா அங்கே வந்து விட்டார். வந்த உடனேயே அந்த நபரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினான். அதற்கு பின் அந்த நபரும் தடுத்து பார்த்தார், மறித்து பார்த்தார். ஆனால் இந்த நபர் எதுவுமே கேட்கவில்லை. உடனடியாக பேண்ட் ஜிப்பை திறந்து மூத்திரத்தை பெய்ய தொடங்கிவிட்டார். நானும் அந்த நபரை தடுத்து பார்த்தேன், சத்தம் போட்டு பார்த்தேன், எதுவுமே கேட்கவில்லை. உடனடியாக என்னுடைய செல்ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் அந்த வீடியோவை நான் காட்டினால் கூட நீ என்ன உன்னால் செய்ய முடியுமோ செய்து கொள்கின்ற ஒரு மிரட்டலை என் மீது எடுத்து வைத்தார். கோல் கம்யூனிட்டியை சார்ந்த இந்த நபர். இந்த வீடியோ ஒரு வருடமாக அங்கங்கே வைரலாகி கொண்டிருக்கும் போது யாருமே இந்த வீடியோவுக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்பட முடியாத ஒரு தருணமாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த வீடியோ வைரலான உடனேயே சாகு, அதாவது இந்த வீடியோவை எடுத்த நபர் மீது பல்வேறு மிரட்டல்கள் வரத் தொடங்கிவிட்டது. எப்படி நீ வீடியோவை வைரலாக்கலாம் என்று. ஆனால் இவர் அந்த வீடியோவை வைரலாக்கவில்லை. சாகு அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்கார் என்றால், அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய இதே பர்வேஷ் சுக்லாவுடைய இன்னொரு சொந்தக்காரர் ஆதர் சுக்லா, ஆதர் சுக்லா, பர்வேஷ், சாகு, அனைத்து நபர்களுமே ஒரே கிராமத்தை சார்ந்த நபர்கள். ஆதர் சுக்லாவிற்கு காட்டியிருக்கிறார். ஆதர் சுக்லா இந்த வீடியோவை பார்த்த உடனே கொந்தளித்திருக்கிறார். எப்படி நீ ஒரு வருடமாக இந்த வீடியோவை இப்படி வைத்திருக்கலாம், இந்த நபர் மீது வழக்கு போடணுமா இல்லையா, நான் உடனடியாக இதை சோஷியல் மீடியாவில் ஏற்றிவிடுகிறேன் என்று June 26 இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஏற்றிவிடுகிறார். சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ போன உடனே வைரலாகி விடுகிறது. வைரலான பின் கூட இந்த விஷயத்தை அடக்குவதற்காக, முடக்குவதற்காக அனைத்து வேலையுமே இந்த நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். June 29 பர்வேஷ் சுக்லாவுடைய குடும்பத்தினர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் மகனை காணவில்லை, அதாவது இந்த வீடியோ வைரலான உடனேயே பர்வேஷ் சுக்லா மாயமாகிவிட்டார், அண்டர் கிரவுண்ட் ஆகிவிட்டார், குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் மகனை காணவில்லை என்கிற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல,
ஆதர் சுக்லாவை மிரட்டியிருக்கிறார்கள், என் மகன் ஏதாவது செய்து கொண்டான் என்றால் உன் மீது தான் அந்த பழியை நாங்கள் போடுவோம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? ஜூலை 2ஆம் தேதி ஆதர் சுக்லா பர்வேஷ் சுக்லாவை ஆன்லைனில் பார்த்திருக்கிறார் ஃபேஸ்புக்கில். உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி இந்த நபர் ஆன்லைனில் இருக்கிறாரு, நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க என்று கூறும்போது போலீஸ் கொடுத்த தகவல், ஆமாம் இந்த நபர் எங்கே இருக்கிறான் என்கிற அனைத்து தகவலும் எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போது ஒரு பிஜேபி உடைய லீடர் அவரை பாதுகாக்கக்கூடிய வேலையையும் மத்திய பிரதேஷ் போலீஸ் பார்த்திருக்கிறது, அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த நபர் எந்த இடத்தில் ஒளிந்திருக்கிறார் என்று. சந்தா என்கிற ஒரு இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, அந்த இடத்தை காட்டியிருக்கிறார்கள். இதே இடத்தில் உங்களுக்கு இன்னொரு எஃபிடபிட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த எஃபிடபிட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் கேவலமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் என்று. அதாவது இந்த வீடியோ வைரல் ஆன உடனேயே ஒரு எஃபிடபிட்டை தயாரித்திருக்கிறார்கள். அதாவது யார் மீது மூத்திரத்தை பெய்ந்தாரோ அந்த நபரை பிடித்து வைத்து, அந்த பழங்குடியினரை பிடித்து வைத்து, அவருடைய ஃபோட்டோ, 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர், அது அனைத்தையுமே வைத்து வாக்குமூலத்தை எழுதியிருக்கிறார்கள், எஃபிடபிட்டை தயாரித்திருக்கிறார்கள். இந்த எஃபிடபிட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வீடியோ போலியான வீடியோ, சித்தரிக்கப்பட்ட வீடியோ, நான் அந்த வீடியோவில் கிடையாது, பர்வேஷ் சுக்லாவும் அந்த நபர் கிடையாது, இது ஒரு ஃபேக் வீடியோ என்று நீ கட்டாயப்படுத்தி எழுத வைத்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா என்னை மிரட்டி, என்னை உருட்டி ஆதர் சுக்லா போன்ற நபர்கள், அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த சதியை செய்திருக்கிறார்கள், என்னை மிரட்டி தான் இந்த வீடியோ என்னோட வீடியோ என்று காட்டும்படி கூறியிருந்தார்களா? ஆனால் பொய் எத்தனை நாட்களுக்கு தான் நிலைக்கும்? இந்த மிரட்டல் உருட்டல் எதுவுமே வேலைக்கு வரவில்லை. சிவராஜ் சிங் சௌஹான் இவர் மீது ஒட்டுமொத்த பப்ளிக், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். எப்படி ஒரு நபர் இந்த விதமான வேலையை பார்க்கலாம்? அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தொடர்ந்து எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த நபர் இப்படி வேலை பார்க்கலாம்? நீங்களும் அந்த நபரை பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய அந்த நபரும் இவரை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் பார்த்திருக்கிறார். கடைசியில் சோஷியல் மீடியாவில் வைரலாகிவிட்டது. இந்த நபரை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பின் சிவராஜ் சிங் சௌஹான் நாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார். இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபர் மீது ஐபிசி செக்ஷன் 294, ஐபிசி 504, SC/ST ஆக்ட் மற்றும் NSA இந்த நபர் மீது போடப்பட்டது. இதற்கு பின்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்ட கேள்வி, சார் நீங்கள் வழக்கை போட்டீர்கள், நாளைக்கே அந்த நபர் வெளியே வந்து விடுவார், நாளைக்கே அந்த நபர் வெளியே வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை அனைவரையுமே மிரட்ட தொடங்கிவான், என்ன செய்கிறீர்கள்? இதே இடத்தில் ஒரு இஸ்லாமியர் இந்த வேலையை பார்த்திருந்தார். அடுத்த நிமிடமே அந்த இஸ்லாமியருடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கும். இப்படித்தான் உத்தரப்பிரதேஷ், இப்படித்தான் மத்திய பிரதேசத்தில் நியாயத்தை வழங்கி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு இஸ்லாமியர் தவறு செய்தாலே அடுத்த நிமிடமே நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்களுடைய வீட்டை இடித்து விடுவார்கள். அப்போது இந்த நபருக்கும் அந்த தண்டனை கிடைக்க வேண்டுமா கிடைக்கக்கூடாதா? உடனடியாக ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும். மக்கள் அங்கே கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள். எதுவுமே செய்ய முடியவில்லை. காட்டில் எந்த தீயை கொளுத்தி வைத்தார்களோ அந்த தீ இவர்களுடைய வீட்டிற்கும் வந்துவிட்டது. இவருடைய வீட்டையும் இடிப்பதற்கான அந்த உத்தரவு போனது. இவருடைய வீட்டை இடிக்க போகும்போது தான் அவருடைய தாய் அவர் கதறி அழுகக்கூடிய அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், வீடியோவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இதே படி தான் எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள், எத்தனை கிறித்துவ குடும்பங்கள் கதறினார்கள், அழுதினார்கள். அன்னைக்கு லைவ் போட்டு காட்டிய அந்த அனைத்து கோதி மீடியா ஆங்கர்கள், அன்னைக்கு கைத்தட்டி சிரித்த அனைத்து பக்தர்கள், இன்னைக்கு அவர்கள் கதறி அழுகும்போது, இன்னைக்கு அவர்கள் எங்களுடைய வீட்டை விட்டுவிடுங்கள் என்று கூறும்போது யாருமே காப்பாற்ற முன்வரவில்லை. இது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்கும்படி சிவராஜ் சிங் சௌஹான் அதே நபரை கூப்பிட்டு வைத்து அந்த நபருடைய காலை கழுவி மன்னிப்பு கேட்ட காட்சியையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் எந்த அளவில் மத்திய பிரதேஷ் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள்.
இது மட்டுமல்ல தொடக்கத்தில் நான் காட்டிய ஒரு வீடியோ மரியாதையுடன் கம்பீரத்துடன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் பர்வேஷ் சுக்லா புகுந்தாரோ அடுத்த நாள் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அந்த நபரை எப்படி தரதரவென்று போலீஸ் இழுத்துச் செல்கிறது என்று நீ பாருங்கள் இந்த நபரோட இடம் எதுவாக இருக்கணும் இந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எதுவாக இருக்கணும் இந்த நபருக்கு அதே தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்குமா எப்படி இந்த நபர் ஒரு இன்னொரு நபர் மீது மூத்திரத்தை பெய்ந்தாரோ அதே போன்று இந்த நபர் மீதும் பெய்ந்தால் சரியாக இருக்குமா எந்த அளவில் இந்த கொடூரமான சம்பவம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவில் அது எந்த கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலோ எந்த மொழியை பேசக்கூடிய நபராக இருந்தாலோ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்த நபருக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் பர்வேஷ் சுக்லாவுடைய ரிலேஷன்ஷிப் பிஜேபியுடன் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் நான் தான் பிஜேபியுடைய தலைவர் நான் எதை வேணாலும் செய்ய முடியும் எங்களுடைய சாசனம் இருக்கும்போது எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது எங்களை யாருமே எதிர்க்க முடியாது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி வைத்திருந்த நபருடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவருடைய வீட்டுடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் நன்றி வணக்கம் ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்